வெல்கம் டு ஓம்ஸ் டெக்னோ. நாம் இன்றைக்கான வீடியோவில் இந்த 5.1 ஆம்பிளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5.1 ஆம்பிளிஃபயரை நான் அசம்பிள் பண்ணேன். இந்த ஆம்பிளிஃபயர் சேல்ஸுக்கு தான். இந்த ஆம்ப் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில் இருக்கவங்க டைரெக்டாக எங்கள் கடைக்கு வந்து இந்த ஆம்பை டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம கடை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அதோட அட்ரஸையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன இந்த ஆம்போட சவுண்ட் டெஸ்ட்டை வீடியோட கடைசியோட பார்க்கலாம். இப்போ இந்த ஆம்பில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். முதல்ல எக்ஸ்டீரியர் லுக்கை பார்க்கலாம். இந்த ஆம்புக்கு நான் இந்த கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேவ் கம்பெனிங்கிற கேபினெட்டு. இது ஃபுல்லாக பவுடர் கோட்டிங் உள்ளது, அதனால் பெயிண்ட் அவ்வளோவா சீக்கிரம் ஊத்துறாது. இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது சரௌண்டுக்குரிய வால்யூம் கண்ட்ரோலு. இது சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இது சென்ட்ரல் ஸ்பீக்கருக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இது ரைட் லெஃப்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இது ட்ரிபிள் வால்யூம் கண்ட்ரோலு. இது பேஸுக்குரிய வால்யூம் கண்ட்ரோலு. இது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இந்த மூணு சுவிட்சும் டிடிஹெச் செட்டப் பாக்ஸு இல்லைன்னா சிடி காரிய இன்புட் செலக்டர் சுவிட்சு. இது வந்து சிக்னல் ஆன் ஆஃப் இன்புட் சுவிட்சு. இது எஃப்எம் கூறியது. இது ஆன் பண்ணிங்கன்னா எஃப்எம் ஆன் ஆகும், ஆஃப் பண்ணிங்கன்னா எஃப்எம் ஆஃப் ஆகிடும். பின்னாடி இருக்கிற கொடுக்குற சிடி இன்புட் வந்து மெயின் ஆம்பிளிஃபையருக்கு போகும். இப்போ நம்ம இந்த ஆப்போட பேக் வியூவை பார்ப்போம். இதுதான் பேக் வியூ. இதில் 5.0 டிவிடி பிளேயர் இல்லைனா சிடி பிளேயரு இல்லைனா டிடிஹெச் செட்டப் பாக்ஸு எதனாலும் கலெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த சுவிட்சில். இது வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்க்குரிய சாக்கெட்டு. இது ஃபேனு, கூலர் ஃபேனு. இந்த வயலட் கலர் ஒயரு எஃப்எம் ஆண்டனாக்கு. இது வந்து ஃபியூஸு. இப்போ நாம் இந்த ஆம்போட இன்டீரியரை பார்ப்போம். என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத அதில் சொல்கிறேன். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் இது தான். இந்த ஆம்பிளிஃபையரில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 24/0/24 5 ஆம்பியர் ரேட்டிங் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸின் கம்பெனிக்குரிய டிரான்ஸ்ஃபார்மரு. நல்ல கம்பெனி தான் மேக்ஸின் கம்பெனி, பார்த்திங்கன்னா தெரியும். சரௌண்டு, சென்டரு, லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரு. சென்டர் ஸ்பீக்கருக்கு இந்த டிடிஏ 7265 ஆடியோ போர்டு யூஸ் பண்ணுறேன். இந்த போர்டு 4 ஐசிக்குரியது. இந்த 4 ஐசிலேருந்து 5 சேனல் எடுத்துக்கலாம். இந்த ஐசியோட அவுட்புட் சவுண்டு நல்லாவே இருக்குது. இந்த போர்டு கேஎம்எஸ் கம்பெனி போர்டு. மேலும் பவர் செக்ஷனில் 3NICS கம்பெனியோட பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கேன் டயோடுக்கு பதிலாக, அதையும் தெரியும். சப்புக்கு 4 FET மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரிஜினல் ஃபெட்டு. இதோட மோஸ்ஃபெட் நம்பர் வந்து ஹையர் ஆஃப் 250. இதில் இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் ஃபெட்டு தான். இந்த போர்டும் கேஎம்எஸ் போர்டோட தான். ஸ்டீரியோ இன்புட்ஸை 6 சேனலாக டீகோட் பண்ணுறதுக்கு இந்த வசந்த் ப்ரோலாஜி போர்டை யூஸ் பண்ணுறேன். இந்த போர்டு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல எஃபெக்ட்டும் கிடைக்குது. சரௌண்ட் சேனலுக்கு ஒரு கெய்னர் போர்டு போட்டிருக்கேன். மேலும் இதில் யூஸ் பண்ணியிருக்க வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எல்கான் பிராண்டோட வால்யூம் கண்ட்ரோல்ஸ் தான்.
இந்த சப்வூஃபர் போர்டுக்கு, அதாவது இந்த ஆம்புக்கு 12 இன்ச் சப்வூஃபரை கனெக்ட் பண்ணலாம், 8 இன்ச் 10 இன்ச்சும் போடலாம். ஆனால் நீங்கள் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் பாதிக்கு மேலே வால்யூமை கூட்டக்கூடாது, சப்வூஃபர் எவ்வளோ வேணால் இருக்க கூட்டிக்கலாம். எயிட் இன்ச் 10 இன்ச்சுக்கு இது மாதிரி மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலை பாதிக்கு மேலே திருகாமல் கேட்குறது தான் சேஃப்டி, அதாவது ஸ்பீக்கருக்கு சேஃப்டி. 12 இன்ச்சுக்கு நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஹீட் சிங்க் பிளேட்டு. இப்போ நாம் இந்த ஆம்போட சவுண்ட் டெஸ்ட்டை பார்ப்போம். தமிழ் சாங்ஸை ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அதனால் தமிழ் சாங்ஸ்க்குரிய ஃபேஸ்புக் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதில் போய் கேளுங்க. ஹம்மிங் சவுண்ட் கம்மியாக ஒரு ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஆனில் தான் இருக்குது, ஆனால் ஹம்மிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நாம் ஒரு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கை ப்ளே பண்ணலாம்.